குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற லெசனை எப்படி சிம்பிளாக போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக சிம்பிளாக ஒரு நாலு சம் நம்மளே போட்டு நம்மளே கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பழகிட்டோம் அப்படின்னா இந்த லெசனில் எந்த கொஷின் கேட்டாலும் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாங்க ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் ப்ரின்ஸிபிள் வந்துட்டு ஒன் லேக் பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளோங்க ஒன் லேக் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு எயிட் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் டைம் வந்துட்டு த்ரீ இயர்ஸ் டைம் வந்துட்டு த்ரீ இயர்ஸ் சரியா ஃபைண்டு தி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொஷின் வந்துட்டு என்னென்னா ஃபைண்டு தி இன்ட்ரெஸ்ட் இப்படின்னு கொஷின் கேட்குறாங்க நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒன் லேக் ருபீஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எயிட் பர்சன்டேஜ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் கழித்து அவர் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு இதான் வந்துட்டு உங்களோட கொஷின் இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா வந்துட்டு பிஐடி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு என்ன பிஐடி வாட் இஸ் பி பி இஸ் த பிரின்சிபல் பிரின்சிபல் ஒன் லேக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் டைம் த்ரீ இயர்ஸ் டைம் என்னங்க உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடலாம் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ த்ரீ இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இதே கொஷின் அமௌண்ட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட் இஸ் அமௌண்ட் அமௌண்ட் இக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வாட் இஸ் அமௌண்ட்டு அமௌண்ட் இக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரின்ஸிபல் வந்துட்டு ஒன் லேக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் அவர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நமக்கு பே பண்ணுவாருங்க வித் இன்ட்ரெஸ்ட்டோடு ஏன்னா லேட்டாக த்ரீ இயர்ஸ் கழிச்சு தான் அவர் வந்து திருப்பி கொடுப்பாரு அந்த அதை அந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் நம்ம டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதே கொஷினை வேறு ஏங்கிளில் போடுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க இப்போது கொஷின் பார்த்துக்கோங்க பிரின்சிபல் ஒன் லேக்கு இன்ட்ரெஸ்ட்டு எயிட் பர்சன்டேஜ் டைம் வந்துட்டு த்ரீ இயர்ஸ் டைரக்டாக கொஷினில் அமௌண்ட்டு கேட்குறாங்க டேரக்டாக நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்குறாங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஃபைண்ட் அவுட் தி அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க நம்மளுக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஃபார்முலா என்னங்க பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இதான் ஃபார்முலா நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட்டை பிஐடின்னு ட்ரீட் பண்ணிக்கலாம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்னென்னு ட்ரீட் பண்ணிக்கலாம் பிஐடி இல்லை பி காம்னா டேக்கிங் அவுட் சைடு ஒன் ப்ளஸ் ஐட்டின்னு ஆயிடுவங்களா இதுதான் அமௌண்ட்டோட ஃபார்முலா ஸோ அமௌண்ட் இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐடி அமௌண்ட் இக்குவல் டு உங்களுக்கு என்னங்க பிஇன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐடி அமௌண்ட் வந்து நமக்கு தெரியாது ப்ரின்ஸிபல் வந்து ஒன் லேக்கு ஒன் ப்ளஸ் ஐ வந்து எயிட் பர்சன்டேஜு டைம் வந்து த்ரீ இயர்ஸ் பாருங்கள் ஒன் லேக்கு ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரடு எல்சிஎம் எடுக்கலாம் ஹண்ட்ரட் எல்சிஎம் எடுத்துட்டோம்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் லேக்கு 124 டுவெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடலாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ தௌசண்ட் இந்த சம்ம, போன ப்ராப்ளத்தில் போடும்போதும் நமக்கு பிரின்சிபல் ப்ளஸ் plus ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த principal பிரின்ஸிபல் ஒன் லேக் மைனஸ் பண்ணி பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் யூ கண்டுபிடிச்சிடலாங்களா ஒரே கொஷனில் ஒரே கொஷின் தான் நம்ம பல ஏங்கிளில் போட்டிருக்கோம் போனது ஒரு மெத்தடு இந்த ஒரு மெத்தேடு இப்போது இதே ப்ராப்ளத்தில் நம்ம இனியொரு மெத்தடு போடலாங்க இப்போ அமௌண்ட் வந்துட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோவே ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ரின்சிபிள் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் டைம் வந்து த்ரீ இயர்ஸ் இதான் உங்களோட கொஸ்டின் ஃபைண்ட் தி பிரின்சிபிள் ஃபைண்ட் என்னங்க ஃபைண்ட் பிரின்சிபிள் இதாங்க கொஷின் நம்மளோட ஃபார்முலா என்னங்க அமௌண்ட் இக்குவல் டு பிஇன் டு ஒன் ப்ளஸ் ஐடி அமௌண்ட் இக்குவல் டு என்னங்க பிஇன் டு ஒன் ப்ளஸ் ஐடி அமௌண்ட் இருக்கிற இடத்துல ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பி வந்து நமக்கு தெரியாது ஒன் ப்ளஸ் ஐ வந்து எயிட் பை ஹண்ட்ரட் டைம் வந்து உங்களுக்கு என்னங்க த்ரீ இயர்ஸுங்களா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பி பீன்ட்டு ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் என்னங்க டுவெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இதை நீங்கள் எல்சியம் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தென் பி இன்டூ ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் பை ஹண்ட்ரட் நமக்கு இங்கே என்னங்க வேணும் ப்ரின்ஸிபல் தான் வேணும் இதை வந்து ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் கொண்டு ரெசிப்ரோக்கெலாம் மாறிடும் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இன் டூ ஹண்ட்ரட் டிவைட் பை ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கட் பண்ணிங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் இன்டூ ஹண்ட்ரட் பிரின்சிபல் வந்துட்டு உங்களுக்கு ஒன் லேக் தௌசண்ட் இன்டூ ஹண்ட்ரட் என்னங்க ஒன் லேக் பிரின்சிபல் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது ஒன் லேக் ஓகேங்களா ஏன்னா ஒரே ப்ராப்ளத்தையே எடுத்து பல ஆங்கிளில் நம்ம போட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு ப்ரின்ஸிபல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்த ப்ராப்ளத்தில் இதே கொஷினே நம்ம வச்சுக்கலாங்க இப்போ அமௌண்ட்டு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ரின்ஸிபல் வந்துட்டு ஒன் லேக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நமக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கலாம் டைம் வந்து த்ரீ இயர்ஸ் டைம் வந்துட்டு என்னங்க த்ரீ இயர்ஸ் ஸோ ஃபார்முலா என்னங்க அமௌண்ட் இக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஐடி அமௌண்ட் இருக்கிற இடத்துல ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போடலாங்களா ப்ரின்ஸிபல் நமக்கு ஒன் லேக்குன்னு தெரியுமா ஒன் ப்ளஸ் ஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது டைம் வந்து த்ரீ இயர்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு மல்டிப்ளிகேஷன் ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்னென்னு மாறிடும் டிவைடுன்னு மாறிடும் ஸோ இந்த ஒன் லேக் வந்து டிவைடட் பை ஒன் லேக்குன்னு ஆயிரும் இந்த ப்ளஸ் ஒன் இந்த சைடு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு த்ரீ ஐ தென் இந்த இடத்துல நம்ம ஒரு எல்சியம் எடுக்கிறோம் ஒரு ஒன் லேக் இருக்கு இல்லைங்களா பாருங்கள் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மைனஸ் ஒன் லேக்கு ஈக்குவல் டு த்ரீ ஐ இப்போ இங்கே என்ன வந்துடுங்க ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டிவைடட் பை ஒன் லேக் இப்போது இங்கே இருக்கிற த்ரீ இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும் உங்களுக்கு ஐ இங்கே வச்சுக்கோங்க இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ கட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோரை த்ரீயால் கட் பண்ணும்போது எயிட் ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வந்துருக்குது எயிட் பை ஹண்ட்ரட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துருக்குது எயிட் பை ஹண்ட்ரட் ஒரே ப்ராப்ளம் தாங்க அந்த ப்ராப்ளத்தையே வச்சு வச்சு ஆன்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டோம்னா இந்த கான்செப்ட்டு நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இதே கொஷனே வச்சுக்கலாம் அமௌண்ட் வந்துட்டு ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ரின்ஸிபல் வந்துட்டு ஒன் லேக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்டேஜ் டைம் வந்து தெரியாதுன்னு நினச்சிக்கலாம் ஓகேங்களா நம்மளோட ஃபார்முலா என்னங்க Amount equal to P into 1 ஐடி அமௌண்ட் T. டு equal to ஒன் ப்ளஸ் ஐடி அமௌண்ட் இருக்கிற இடத்துல ஒன் லேக் 1,24,000 போடலாங்களா ப்ரின்ஸ்பல் இருக்கிற இடத்துல போடலாங்களா 1 ப்ளஸ் ஐ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 8 பை ஹண்ட்ரட் டி வந்து நமக்கு தெரியாது ஸோ இந்த ஸ்டெப்பை பாருங்க 1,24,000 லேக் by ஃபோர் ப்ளஸ் ஒன்று ஈக்வேஷனுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒன்று எயிட் பை ஹண்ட்ரட் டி ஸோ ஒன் லேக் இருக்குது இல்லைங்களா எல்சேம் எடுக்கலாங்களா ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா ஒன் லேக் வந்துடுவோங்களா ஈக்குவல் டு எயிட் பை ஹண்ட்ரட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டிவைடட் பை ஒன் லேக் இந்த எயிட் பை ஹண்ட்ரட் ஈக்குவேஷனுக்கு இந்த வரும்போது ஹண்ட்ரட் டிவைட் பை எயிட் இஸ் ஈக்குவல் டீ இந்த 24,000 இந்த த்ரீ மூணு ஜீரோ மூணு ஜீரோ கட் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ கட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை எய்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் டி எயிட் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஃபோருங்களா அப்போ டீ வந்து இதாங்க இந்த எல்லா ப்ராப்ளமும் தெரிஞ்சதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம நம்ம ஓன் மெத்தட்லேயே நம்ம போட்டுக்கலாங்க இப்போ நம்ம புக் ப்ராப்ளம் பார்க்கலாங்க இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட புக் ப்ராப்ளம் இப்போ எக்ஸாம்பிள் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் வில் ஏர்ன்டு ஆன் டூ தௌசண்ட் அட் சிக்ஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் சரிங்களா இங்கே பிரின்சிபல் வந்துட்டு டூ தௌசண்ட் டைம் வந்துட்டு என்னங்க டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் சிம் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன பிஐடி பிரின்சிபல் எவ்வளவு டூ தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சிக்ஸ் பை ஹண்ட்ரடு டைம் வந்து டூ இயர்ஸ் கட் பண்ணி இந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி உங்களுக்கு என்ன வந்துடுதுங்க டூ ஃபார்ட்டி நீங்கள் இதை இதை கால்குலேட்டர்லேயே நீங்கள் போடலாம் இந்த டூ ஃபார்ட்டியை கேல்குலேட்டர்லேயே போடலாம் எப்படி போடலாம் இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட்ங்களா எத்தனை பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜுங்களா சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபார் டூ இயர்ஸுங்களா இன்ட்டு டூ போட்டிங்கனாலும் வந்துடும் எழுதாமல் எப்படி கால்குலேட்டரில் போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க இப்போது சானியா டெபாசிட்டர்டு ஃபிஃப்டி தௌசண்ட் இன் அ பேங்க் ஃபார் டூ இயர்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பாரணம் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் உட் ஷீ ஏர்ன் சானியா வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துட்டு ப்ரின்ஸிபல் வந்துட்டு போடுறாங்க சானியா போடுற ப்ரின்ஸிபல் எவ்வளோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோங்க டூ இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் உட் ஷீ ஏர்ன் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்னங்க பிஐடி என்ன வரும் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டூ அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் கேல்குலேட் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இன்டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்டூ டூ போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதாங்க அவங்களோட செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் தேர்டு ப்ராப்ளம் இன்னும் எக்ஸாம்பிள் டூ செகண்ட் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க வாட் வில் பி தி ஃபைனல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் வில் பி தி ஃபைனல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏக்கிக்கிறாங்க ஃபைனல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன ஏ கீக்கறாங்க ஏக்கிட்டாங்கன்னா நம்ம பிரின்சிபிள் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டுருலாங்களா ப்ரின்சிபிள் செகண்ட் ப்ராப்ளத்தோட ப்ரின்ஸிபிள் வந்துட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரின்ஸிபிள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோங்க ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுட்டோம் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஆன்சர் ஓகேங்களா இதே கொஷினை இன்னொரு ஆங்கிள்லேயே போடலாம் அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் எயிட்டின்னு எழுதலாங்களா இப்போ பிரின்சிபல் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ப்ளஸ் ஐ வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருந்துச்சு செகண்ட் கொஷினில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பை ஹண்ட்ரட் டைம் வந்துட்டு உங்களுக்கு டூ இயர்ஸ் டைம் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க டூ இயர்ஸ் செகண்ட் ப்ராப்ளமே தான் இங்கே பாருங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட்ங்களா ஒன் ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ லெவன் பை ஹண்ட்ரடுங்களா ஃபிஃப்டி தௌசண்ட்ங்களா ஹண்ட்ரட் எல்சிஎம் எடுத்துக்கலாமா ஹண்ட்ரட் எல்சிஎம் எடுத்தா ஹண்ட்ரட் ப்ளஸ் லெவனா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பை ஹண்ட்ரடா ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டிவைடட் பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கட் பண்ணிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ ட்ரிபிள் ஒன் போட்டிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இந்த கொஷினை நம்ம ரெண்டு ஏங்கிள்லேயுமே போட்டிருக்கோங்க எக்ஸாம்பிள் 3 CA, சிஎம்ஏ CS, CAT, BANKING, டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% பர்சன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா

விரைந்து சேருவீர் பயன் பெறுவீர்